எக்ஸாம்பிள் சம் 1.22 பார்த்தோம்னா, ஸோ இந்த கெப்பாசிட்டர் சீரிஸ் பேரல் காம்பினேஷன் வச்சு கூடிய சம் தான். ஃபைண்ட் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இந்த சர்க்கியூட் காம்பினேஷனுடைய இதுதான் சர்க்கியூட் ரைட்டா, இந்த சர்க்கியூட்டுடைய டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துடனே நம்ம சர்க்கியூட்டை வந்து சிம்பிஃபை பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ எப்படி சர்க்கியூட் சிம்பிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 மைக்ரோஃபேரடும் 3 மைக்ரோஃபேரடும் என்ன காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தா 1 பை 1 இருக்கா. அப்போ 1 பை 1 என்ன காம்பினேஷன், பேரல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இது ரெண்டும் ஒரு பேரல் காம்பினேஷன் ஆகும். இந்த 6 மைக்ரோஃபேரடு 2 மைக்ரோஃபேரடு இது ரெண்டு எப்படி இருக்குது, ஒரு பேரல் காம்பினேஷன் இருக்குது. அப்போ பேரல் காம்பினேஷனுடைய ஃபார்முலா நமக்கு என்னது, சி P இஸ் ஈக்குவல் டு C1 + C2 அப்படின்னு ஃபார்முலா தெரியுமா? அப்போது இது ரெண்டு அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணால் இது ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டர் கன்வெர்ட் ஆகிடும். எது ரெண்டையும் 1 மைக்ரோஃபேரடையும் 3 மைக்ரோஃபேரடையும் என்ன ஃபார்முலா படி யூஸ் பண்ணுவீங்க, C1 + C2. ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், இது ரெண்டும் என்ன காம்பினேஷன், பேரல் காம்பினேஷன். ஸோ அப்படியே ஆட் பண்ணு. அப்போ 1 + 3 நமக்கு என்ன ஆகிடும், 4 மைக்ரோஃபேரட்னு ஆகிடும். அப்போ இது 4 மைக்ரோஃபேரட், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் இது ஒரு 4 மைக்ரோஃபேரட்னு ஆகிடுச்சு டயக்ராம், ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த 6 மைக்ரோஃபேரடும் 2 மைக்ரோஃபேரடும் என்ன காம்பினேஷன் இருக்குது, பேரல் காம்பினேஷன். ஸோ இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறீங்க, C1 + C2 அப்படியே ஆட் பண்ணு. 6 + 2 நமக்கு என்ன ஆகிடும், 8 மைக்ரோஃபேரடுன்னு ஆகிடும். இங்கே ஒரு 8 மைக்ரோஃபேரட் இருக்குது. ஸோ இது ரெண்டு சர்க்கியூட் மாற்றியாச்சா, இது இந்த சர்க்கியூட்டை இப்போ நம்ம எப்படி எப்படி சிம்பிளிஃபை பண்ணியாச்சு, இது மாதிரி. இப்போ எப்படி இருக்குது, இந்த 4 மைக்ரோஃபேரடும் இந்த 4 மைக்ரோஃபேரடும் என்ன காம்பினேஷன், சீரீஸ் காம்பினேஷன்லையும், ஏன்னா 1 to 1 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம சிங்கிள் கெப்பாசிட்டர் மாற்றிட்டோம், அது வந்து 8 மைக்ரோஃபேரட்டு. இந்த 8 மைக்ரோஃபேரட் இப்போ இது ரெண்டு என்ன காம்பினேஷன் இருக்குது, சீரீஸ் காம்பினேஷன் இருக்குது. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, C equivalent = 1/C1 + 1/C2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோமா, ஏன்னா இது ரெண்டு என்ன காம்பினேஷன், சீரீஸ் காம்பினேஷன். அப்போது 1/4 + 1/4 நமக்கு என்ன வரும், 1/2 வரும். இங்கே பாருங்கள், 1/CQ = என்னது, 1/2. அப்போ சீக்கிரம் வேணும் நமக்கு என்னது, 2 மைக்ரோஃபேரட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ரெசிப்ரோக்கர் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுவியா. அப்போ 1/C1 + 1/C2 1/8 + 1/8 1/4, அதாவது 1/C equivalent = 1/4. அப்போ சி ஈக்குவல் வேணும்னா என்னது, 4 மைக்ரோஃபேரட் அப்படின்னு மாத்துவீங்க. அப்போது இந்த சர்க்கியூட் இப்போ எப்படி கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னு பாருங்கள், இது மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதாவது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் மைக்ரோஃபேரட்டாக, அதாவது ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டர் 2 மைக்ரோஃபேரட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்னது, 4 மைக்ரோஃபேரட்னு கிடைக்கிது. என்ன காம்பினேஷன், சீரீஸ் காம்பினேஷனு. ஸோ அப்போது இங்கிருந்து இப்படி இருந்த சர்க்கியூட்டை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணோம், ஓகே. இப்போது இது ரெண்டையும் சீரீஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி சிம்பிளிஃபை ஆகிடுச்சு, இப்படி இது மாதிரி சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. இப்போது பார்த்தாவே தெரியுது, இது 2 மைக்ரோஃபேரட், இந்த 4 மைக்ரோஃபேரட் என்ன காம்பினேஷன், பேரல் காம்பினேஷனா. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நம்ம, பேரல் காம்பினேஷன்னா டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். சி இந்த 2 மைக்ரோஃபேரடையும் 4 மைக்ரோஃபேரடையும் அப்படியே ஆட் பண்ண என்ன வரும், 6 மைக்ரோஃபேரட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போது இதோடைய டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு என்னென்னு கிடைக்குது, 6 மைக்ரோஃபேரட் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. எப்படி சர்க்கியூட்டை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனல் ஆன்சர் பார்க்கணும். ஸோ இன்னொரு டைம் ஸ்டெப் பார்த்துக்கோங்க, இது ரெண்டு என்ன காம்பினேஷன், பேரல் காம்பினேஷன். அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், 1/ இது ரெண்டும் பேரல் காம்பினேஷன். அப்போ என்ன ஃபார்முலா, C1 + C2 ஃபார்முலா யூஸ் பண்ண. இப்போ இது ரெண்டும் சிங்கிள் கெப்பாசிட்டர் மாறிடுச்சு. இப்போ இது ரெண்டும் நமக்கு எப்படி இருக்கும், இது ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டர் மாறிடுச்சு. இப்போ இது ரெண்டு என்ன காம்பினேஷன், சீரீஸ் காம்பினேஷன். ஸோ அப்போ இந்த சீரீஸோடைய ஃபார்முலா யூஸ் பண்ணால் சிங்கிளாக மாறிடுச்சு, இப்போ பேரல் காம்பினேஷனோட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சம் 1 மார்க்கு நிறையா வரும். அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சீரீஸ் பேரலோடைய ஃபார்முலா கரெக்டாக மைண்டில் இருந்தால் போதும், ஈஸியாக எந்த சமான சிம்பிளிஃபை பண்ண முடியும்.